இது இது எவ்வளோ கிலோ கேரட்டு விதை? 25,000. ஆமாம். இந்த கேரட் அப்படிங்கிறது வரும்போது எப்படி வருது பாருங்களேன், இவ்வளோ அழுக்காக தான் வரும், மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு. அந்த பார்த்த கேரட்டு இந்த மிஷினில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருது. இந்த மிஷினை கண்டுபிடிச்சது ஐயா, நான் எப்போ கண்டுபிடிச்சீங்க இது? அதான் 2004 தான் போய் சேலத்தை வந்து பண்ணிச்சேன் நான். சேலத்தில் உட்காந்து நீங்களா ஓனா அசம்பிள் பண்ணதா? சார் இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அது பண்ணுறாங்க, அதை வச்சு மாடல் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி இது பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டினா அது லிட்டில் ஒன்ஸ் டேமேஜ் வரும், டேமேஜ் ஒன்ஸ் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஃபுல் ஒன்றுமே இருக்காது. செகண்ட் வந்து லிட்டில் ஒன்ஸ், தேர்ட் ஒன் டேமேஜ் ஒன்ஸ், தேர்ட் குவாலிட்டி. மூணு கிரேடை கிரேட் பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கேரட் இந்த ஃபேக்டரிக்கு வருது? 80 to 100 tons வாஷ் பண்ணுறோம். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வரைக்கும் எவ்வளோ நேரம் பிடிக்கும்? அதாவது ஒரு வெஹிக்கிளில் அட்லீஸ்ட் 7 to 8 tons இருக்கும். ஒரு 2 hours சார், 2 to 2.5 hours சார். நீலகிரி கேரட்டுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. இதோட டேஸ்ட் வேற எந்த ஸ்டேட் எந்த இடத்துல இருந்து வந்தாலும் இதோட டேஸ்ட் கிடைக்காது. இது எவ்வளவு கிலோ கேரட் விதை? 25,000. முடிஞ்சு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருது, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது இந்த ஊட்டி கேரட் அப்படிங்கிறது சைஸ்லேயும் சரி குவாலிட்டிலையும் சரி ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கேரட் அப்படிங்கிறது பெரிய சைஸாக இருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வெளியில் சாப்பிட்றதெல்லாம் வந்து 1 to 2 hours ஆகிறதுக்கு அப்புறம் வந்துருக்கும். இது வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஃப்ரெஷ்ஷாகி சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட் இருக்குது. சந்தோஷ் இந்த யூனிட்டோட ஓனர். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீ வாஷர். ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா ப்ரீ வாஷரில் ஒரு கன்வேயர் இருக்குது. ஸோ கன்வேயர்லேருந்து ரோலர் போகுது, அங்கே தான் நம்ம வாட்டர் ப்ரெஷர் கொடுக்குறோம். நம்ம சாகுபடி பண்ணி அந்த அறுவடை பண்ணும்போது அந்த மண்ணை எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். அண்ணன் சுத்தம் செஞ்சிட்ருக்காரு பாருங்கள். அண்ணே இந்த மண்ணெல்லாம் எங்கேண்ண போகுது? கீழே போகுது ஆற்றுல. ஆற்றுலையா? எங்கே இப்படி இதுக்குள்ளே தள்ளி விட்டிங்கன்னா இது நேராக ஆற்றுக்கு போயிடுமா? இது இதில் தள்ளி விட்டுனா ஆற்றுக்கு போயிடும். இந்த மண் போயிட்டு வேறு காட்சி யூஸ் ஆகாதா? டைரெக்டாக ஆற்றுல வேஸ்ட்டு தானா? இல்லை யூஸ் ஆகும், தண்ணி யூஸ் ஆகும். அந்த ஃபில்டர் எல்லாம் வைக்கிறாங்க. ஓ, மறுதிரும்பி அதை சுத்திகரிக்கிறாங்க, அந்த மண் வேறு எதை காட்சி யூஸ் பண்ணிக்கலாம்.